வெல்கம் டு மதுரை அம்மாச்சி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜவ்வரிசி மண்டவெல்லாம் பாசிப்பருப்பு வச்சு ஒரு பாயாசம் செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிள்ளைகளுக்கெலாம் லீவ் விட்டாச்சு, வீட்டில் இருப்பாங்க. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை வந்து மார்னிங் ஸ்நாக்ஸாவோ செஞ்சு கொடுங்க, ரொம்ப வந்து ஹெல்த்தியானது கூட. இதை செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரைக்கப்பு நைலான் ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இது ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நெய் காயவும் 1/4 கப்பு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சமாக வறுத்துக்கலாம். போதும், இவ்வளோ வறுவட்டாக போதும். இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். 1/4 கப்பு பாசி பருப்புனா 3/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நல்லா ஊற வச்சுட்டேன் ஜவ்வரிசியை, 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். 1/2 கப்பு ஜவ்வரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றணும். 1/2 கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்கோம்ல, 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து 1/4 கப்பு வெள்ளை எடுத்துக்கலாம். 1/4 கப்பு மண்டை வெள்ளத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். பாகுபதமெல்லாம் வேண்டாம், கரைஞ்சால் போதும். வெள்ளம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை இறக்கி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு, பாசிப்பயிரும் நல்லா குழைய வேக வச்சாச்சு. அதை இதோட கலந்துக்கிடுவோம். அந்த ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் ரெண்டும் ஒன்று சேரும்போது கொஞ்சம் வந்து வளவழுப்பு தன்மை இருக்கும். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருவோம். ஜவ்வரிசி ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கோங்க, வெந்துருச்சானா. நல்லா வெந்துருச்சு, நம்ம ஏற்கனவே ஊற வச்சுக்கோனாலும் நல்லா வெந்துருச்சு. இந்த பாசிப்பருப்பை வேக வச்சு போட்டுருக்கோம்ல, அதை நல்லா கெட்டி விடாமல் நல்லா கிளறி விட்டுக்குருவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் கல்யாண வீடுகளில் தான் செய்வாங்க. அந்த பாசிப்பருப்பு போட்டதுனால கொஞ்சம் விழுப்புழுப்பு தன்மை இருக்கும். அதனால் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கிடுவோம். சுடுதண்ணி தான் ஊற்றணும், பச்சைத்தண்ணி ஊற்றக்கூடாது. ஊற்றிட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். டயத்தில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து இனிப்பை தூக்கி காட்டும். கொஞ்சோண்டு ஏலக்காய்த்தூளும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். சின்ன பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா காயட்டும். ஒரு 10 முந்திரிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். எடுத்து வச்சிடலாம். பேனில் 10 உலர்த்திராட்சை போட்டிருக்கேன், அதுவும் நல்லா புரியட்டும். இந்த மாதிரி ஜவ்வரிசி நல்லா முழுசு முழுசாக தெரியணும். போதும், நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு வெள்ளத்தை எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். தண்ணியாக தான் இருக்கணும் பாயாசம், நேரம் ஆக ஆக நல்லா இஞ்சிடும். நல்லா கிளறி விட்டுக்கிறோம். ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஏற்கனவே நம்ம வந்து வெள்ளத்தை வந்து கொதிக்க வச்சு தான் எடுத்துருக்குறோம். பிள்ளைகள்லாம் இப்போ வீட்டில் இருப்பாங்க, இப்போ சாயந்தர நேரத்தில் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். டயத்தில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டுடலாம். இனிப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, குட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நான் வந்து 1/4 கப்பு போட்டிருக்கிறேன். நல்லா இருக்கும், ஸ்வீட்டாக இருக்குது. நல்லா முந்திரி பருப்புலாம் போடவும் நல்ல கலராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும், நேரம் ஆக நல்லா இஞ்சிரும். இப்போ அடுப்பு அமர்த்திடுவோம். அடுப்பு அமர்த்திட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஊற்றிடலாம். உங்கள்கிட்ட பசும்பால் இல்லைனா பாக்கெட் பால் இருந்தால் கூட ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஊற்றிடுவோம். அரைச்சி கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ இதை நல்லா அடுப்பு அமர்த்திட்டு தான் ஊற்றணும். ஊற்றிடுறேன். ரொம்ப டேஸ்டியான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. ஜவ்வரிசி பாயாசம் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், நேரம் ஆக ஆக அப்படி இஞ்சிரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உறவுகளோட நீங்களும் ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஜவ்வரிசி வந்து குழஞ்சிரவும் கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கணும், மேலே தெரியணும். இந்த மாதிரி முந்திரி பருப்போட ஜவ்வரிசி மேலே தெரியணும். இந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் பிடிச்சிருந்தால் மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.